கத்தரிக்காய் வறுவல். தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 6, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வறுத்து பொடிக்க தேவையான பொருட்கள்: தனியா 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், பட்டை மிளகாய் 2, கறிவேப்பிலை சிறிதளவு. வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து பொடிக்க கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை தனித்தனியாக போட்டு வறுத்து ஆற வைத்து சற்று கொரகொரப்பாக பொடித்து கொள்ளவும். கத்தரிக்காயை வட்ட வட்டமாக நறுக்கி தண்ணீரில் போட்டு வைக்கவும். பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு அதன் மேல் மிளகாய்த்தூள், கடலை மாவு, மஞ்சள் தூள், உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து கத்தரிக்காயின் மேல் எல்லா இடங்களிலும் படும்படி நன்றாக கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்கவும். அடுப்பில் தோசைக்கல்லை வைத்து எண்ணெயை ஊற்றவும். தோசைக்கல் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து கத்தரிக்காய் துண்டுகளை பொடித்து வைத்த மசாலாவில் பிரட்டி தோசைக்கல்லில் போட்டு சுற்றிலும் எண்ணெய் விடவும். 2 நிமிடமானதும் திருப்பி போடவும். இருபுறமும் பொன்னிறமானதும் எடுத்து விடவும். சுவையான செட்டிநாடு கத்தரிக்காய் வறுவல் தயார். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.